கோபிகா ஜீவனஸ்மரணம், கோவிந்தா கோவிந்தா, சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம், கோவிந்தா கோவிந்தா. ராதே கிருஷ்ணா. ஸ்ரீ பொன்னு குருவாயூரப்பனே சரணம். பீதாம்பரம் கரவிராஜித்த சங்கச்சக்கர கௌமோதகி சரசிஜம், கருணா சமுத்திரம், ராதா சகாயம், அதி சுந்தர மந்தஹாசம், வாத்தால ஏஷம் அனிஷம், ஹிருதி பாவயாமி. அனைவருக்கும் என் இதயம் கனிந்த கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். கிருஷ்ணன் அப்படின்னாலே பிடிக்காதவா யாராவது இருக்க முடியுமா? அவன் பிறந்ததிலிருந்து கடைசி காலம் வரை எத்தனையோ இன்னல்களையும் துயரங்களையும் சந்திச்சிருந்தாலும் ஒரு நொடி ஒரு பொழுது கூட அவன் முகத்தில் புன்னகை மாறினதே இல்லை. அதுதான் அந்த மந்தஹாசம், அதி சுந்தர மந்தஹாசம். பக்தர்களை காப்பாற்ற தவறினதே இல்லை அந்த அநாத ரக்ஷகன். அபாயம்னு வந்துட்டால் அந்த சரணாகத வத்சலன் ஒரு நொடியும் தாமதிச்சதில்லை. அந்த திரௌபதி தன்னோட ரெண்டு கைகளையும் உயர்த்தி என் இதயவாசா கிருஷ்ணா அப்படின்னு கூப்பிட்ட அந்த வினாடி அவன் அபயம் கொடுத்து அவளோட மானத்தை காப்பாற்றினான் இல்லையா? அப்பேற்பட்ட பகவான் அவனே ஸ்வயமாக பூஜை பண்ணி நமக்காக இங்கே பிரதிஷ்ட பண்ண சிலாரூபன் தான் நம்மளோட குட்டி குருவாயூரப்பன். துவாபர யுக முடிவில் மலையும் ஆழியும் சேர்ந்த ஒரு இடத்துல, அதாவது மலையாளம், அந்த இடத்துல குரு பகவானும் வாயு பகவானும் சேர்ந்து பிரதிஷ்ட பண்ணி வழிபட்டதால் அந்த பகவானோட பெயர் குருவாயூரப்பன் அப்படின்னும், இடத்தோட பெயர் குருவாயூர் குரு பவனபுரி அப்படின்னும் வந்தது. இந்த குழந்தை குருவாயூரப்பனுக்கு எண்ணில்லா பக்தர்கள். அதில் ரொம்ப பிரபலமானவர்கள் அப்படின்னு பார்த்தா நமக்கு முதல்ல ஞாபகம் வருது ஸ்ரீ நாராயண பட்டத்திரி அவர்கள். பட்டத்திரி அவர்கள் வாத நோயால் அவதிப்பட்டதும் அதை போக்குறதுக்காக குருவாயூரில் வந்து ஸ்ரீமன் நாராயணியம் இயற்றி பாடினதும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இதில் என்ன புதுசாக நான் சொல்ல போகிறேன்னு கேட்குறீங்களா? இன்றைக்கி நான் கதைக்காக எடுத்துட்டுருக்கிற பக்தர் நாராயண பட்டத்திரி கிடையாது. ஆனால் அவரோட ரொம்பவும் நெருங்கிய தொடர்பு உடைய ஸ்ரீ பூந்தானம் நம்பூதிரி அவர்களுடைய வாழ்க்கை சரித்திரம். ஸ்ரீ பூந்தானம் நம்பூதிரியும் நாராயண பட்டத்திரியும் சம காலத்தில் வாழ்ந்தவர்கள். பூந்தானம் அவர்கள் மலையாளத்தில் மகா பண்டிதர். ஆனால் அவருக்கு சமஸ்கிருதம் கொஞ்சம் கூட தெரியாது. அதனாலேயே சமஸ்கிருதம் ஓங்கி இருந்த அந்த காலத்தில் இவரை யாரும் மதிக்கலை. இந்த பூந்தானம் அவர்கள் குருவாயூரப்பன் மேலே அபார பக்தி உடையவர். ஆனாலும் பட்டத்திரி அவர்கள் இவருக்கு மதிப்பு கொடுக்கலை. தனக்கு சமஸ்கிருதம் தெரிஞ்ச ஒரே காரணத்தினால குருவாயூரப்பனுக்கு அவர்தான் நெருக்கம் அதிகம்னு நம்பினார். அதனால் இவர் பூந்தானம் நம்பூதிரியை மதிக்கவே இல்லை. பூந்தானம் அவர்கள் மலையாளத்தில் நிறைய பக்தி படைப்புகள் இயற்றியிருக்கிறார். அதில் ரொம்பவும் பிரபலமானது ஞானப்பான அப்படிங்கிற ஒரு படைப்பு. நாம் எல்லாரும் கேட்டிருக்கிற ரொம்பவும் உருக்கமான ஒரு சின்ன பஜன், கிருஷ்ண கிருஷ்ணா முகுந்தா ஜனார்தனா, கிருஷ்ண கோவிந்த நாராயணா ஹரே, அச்சுதானந்த கோவிந்த மாதவா, சச்சிதானந்த நாராயணாஹரே, கிருஷ்ண கிருஷ்ண முகுந்தா ஜனார்தனா, கிருஷ்ண கோவிந்த நாராயணாஹரே. இதை எழுதினது பூந்தானம் அவர்கள்தான். பூந்தானம் எப்போதும் சமஸ்கிருதத்தில் இருக்கிற பாகவதம் மற்றும் புராண இதிகாசங்களை ஆர்வமாக ஆனால் தப்பும் தவறுமாக படிப்பாராம். அதை பார்த்து பட்டத்திரி கேலியாக சிரிப்பாராம். இதை பார்த்து நம்ம குட்டி கிருஷ்ணன் சும்மா இருப்பானா?
பட்டத்திரிக்கு ஒரு பாடம் கற்பிக்க முடிவு பண்ணினானாம். ஒரு முறை பூந்தானம் அவர்கள் குருவாயூரப்பன் மேலே இந்த எழுதின ஞானப்பானை அப்படிங்கிற புத்தகத்தை சரிபார்த்து கருத்து பிழைகளையும் பொருட்பிழைகளையும் திருத்தி தரணும்னு பட்டத்திரி அவர்கள்கிட்ட கேட்டாராம். ஆனால் பட்டத்திரி அதை பொருட்படுத்தவே இல்லையாம். சமஸ்கிருதத்தில் படைக்காத எதையும் இறைவன் ஏற்றுக்க மாட்டார்னு புறம் தள்ளி விட்டாராம். ஏதாவது எழுதுறதுக்கு முன்னால் முதல்ல சமஸ்கிருதம் கற்றுண்டு அப்புறம் எழுதுன்னு சொல்லி அனுப்பிட்டாராம். அடுத்த நாள் அவர் நாராணிய தசகம் எழுத ஆரம்பித்த போது அப்போ வரைக்கும் அங்கே பார்த்தே இல்லாத சின்ன பையன் ஒருவன் வந்து அவர் எழுதினதில் பிழை மேலே பிழை கண்டுபிடிச்சானாம். தான் எழுதின 10 ஸ்லோகங்கள்லையும் 10 பிழைகளை அந்த பையன் கண்டுபிடிச்ச போது தான் பட்டத்திரிக்கு இது இறைவனோட திருவிளையாடல்னு புரிஞ்சதாம். உடனே அவர் அந்த பையனோட காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணாராம். அப்போது அந்த பையன் மறைஞ்சு ஒரு அசரீதி கேட்டுதான், பூந்தானத்தோட பக்தியானது பட்டத்திரியோட விபக்தியை விட ஒசந்தது. சமஸ்கிருதத்தில் விபக்தி அப்படின்னா இலக்கணத்தில் ஒரு பாகம். பட்டத்திரியோட விபக்தியை விட சமஸ்கிருத அறிவை விட பூந்தானத்தோட பக்தி மேலானது அப்படின்னு சொல்லி மறையறதான் அந்த அசரீதி. உடனே பட்டத்திரி பூந்தானம் கிட்ட மன்னிப்பு கேட்டு அவரோட ஞானப்பானை அப்படிங்கிற அந்த படைப்பை சரிபார்த்து தரத்துக்கு ஒப்புக்கொள்கிறாராம். இந்த மாதிரி பல சம்பவங்கள் பூந்தானம் அவர்களோட வாழ்க்கையில் நடந்திருக்கு. ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் என்ன அப்படின்னு பார்க்க போனால், அப்போ பூந்தானம் அவர்கள் இருந்த காலகட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தில் பிறந்தவர்கள் மட்டும்தான் கோவிலுக்கு உள்ளே போய் இறைவனை தரிசிக்க முடியும். அதனால் இவரால் என்னதான் குருவாயூரப்பன் மேலே பக்தியோடு இருந்தாலும் ஒரு முறை கூட உள்ளே போய் தரிசிக்க முடியலையாம். வெளி வாசலிலேயே நிற்பாராம். அவரோட ஸ்லோகங்கள் பிரார்த்தனைகள் எல்லாம் வெளியிலேயே தானாம். அப்படி ஒரு முறை நிற்கும்போது உள்ளே இருந்து நடைய சாத்திட்டு ஒரு அர்ச்சகர் வெளியில் வந்தாராம். அவர்கிட்ட பூந்தானம் பகவான் எப்படி இருப்பார்னு கேட்க, அதுக்கு அவர் சலிச்சு போய் ரொம்ப கோபமாக கிண்டலா, பரபிரம்மம் போத்து போலே, அதாவது பரபிரம்மம் எருமை மாதிரி இருப்பார்னு சொல்லிட்டு போயிட்டாராம். இதை நம்பின அந்த பூந்தானம் அவர்கள் அந்த நொடியிலேருந்து பகவானை ஒரு எருது போல கற்பனை செய்து கொண்டு மனசார சேவிப்பாராம். இப்படி அவரோட பக்தி வளர்ந்துட்டே வர சமயத்தில் கோவிலில் ஒரு உற்சவம் ஆரம்பிச்சுது. அப்போது பகவானை ஒரு பல்லக்கில் அமர்த்தி வெளிப்பிரகாரத்துக்கு கொண்டு வரத்துக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த ஸ்ரீபாத தாங்கிகள் உள்பிரகார நிலப்படியை தாண்டி முயற்சி பண்ணும்போது அவங்களால அதை தாண்டி வெளியில் பகவானை கொண்டு வரவே முடியலையாம். எங்கேயோ இடிக்கிற மாதிரியே இருக்கான், ஆனால் மேலே பார்த்தா ஒன்றும் தெரியல. எல்லாருக்கும் ஒரே பதட்டம் கவலை. வெளியில் இருக்கிற ஜனத்திரள் மத்தியில் ஒரே ஆரவாரம். இவர்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போது வெளியிலேருந்து சத்தமாக ஒரு குரல் கேட்கிறதான், பார்த்து பார்த்து கொம்பு இடிக்கிறது, கொம்பு இடிக்கிறது, கொஞ்சம் பல்லக்க சாய்ச்சி பிடிச்சி கொண்டு வந்தால் வெளியில் கொண்டு வர முடியும் அப்படின்னு. கோவில் அர்ச்சகர்கள், ஸ்ரீபாதம் தாங்கிகள், அலுவலர்கள், ஜனங்கள் எல்லாருக்கும் ஆச்சரியம், கோபம், இலக்காரம் எல்லாம் மேலிட அவரை ஏதோ பைத்தியம் போல இருக்குன்னு பார்க்குறாளாம். இருந்தாலும் ஒரு அர்ச்சகர் அப்படி பண்ணினாதான் என்ன, பண்ணி பார்ப்போமே அப்படின்னு பல்லக்க கொஞ்சம் சாய்ச்சி கொண்டு வர சொல்கிறாராம். ஆச்சரியமான ஆச்சரியம், பல்லக்கில் பகவான் மந்தகாச புன்னையோடு ஜோராக ஆடிண்டு வெளியில் வராராம். இவர்கிட்ட எந்த அர்ச்சகர் பகவான் எருது போலன்னு சொன்னாரோ அவர் ஓடி வந்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாராம். பூந்தானம் அவர்கள் பதறி போய், இல்லை, பகவானோட கொம்புகள் நிலப்படியில் மாட்டிண்டு நின்னுது, அதனால தான் நான் அப்படி சொன்னேன்னு சொல்ல ஜனங்கள் மொத்தமும் இவரோட பக்தியை தெரிஞ்சுக்கிறாளாம். பகவான் மேலே பூந்தானம் வச்சிருந்த பக்தியோட தூய்மையை பறைசாற்றுகிறார் போல அமைந்தது இந்த நிகழ்வு. பகவத்கீதையில்
ஒரு ஸ்லோகத்தில் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா என்ன சொல்கிறார் அப்படின்னா, பத்ரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்த்யா பிரயச்சதி ததஹம் பக்த்யுபஹ்ருதம் அஷ்நாமி பிரயதாத்மனஹ. அதாவது, எவர் ஒருவர் எனக்கு பக்தியோடையும் அன்போடையும் ஒரு இலை அல்லது ஒரு பூ அல்லது ஒரு பழம், ஏன் அவ்வளவு கூட வேண்டாம், கொஞ்சோண்டு நீர், இதில் எது கொடுத்தாலும் நான் அதை மனசார ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிறார். அதே போல் பூந்தானம் அவர்களோட பக்தி என்பது அப்போ இருந்த எல்லாருடைய பக்தியும் விட மேலானது அப்படின்னு காமிக்க, இந்த ஒரு நிகழ்ச்சி மூலமாக பகவான் ஒரு திருவிளையாடல் விளையாடினான். பக்த பூந்தானம் அவர்களின் பாதாரவிந்தங்களுக்கு சரணம். சர்வத்ர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா. ஓம் சர்வே பவந்து சுகினஹ, சர்வே சந்து நிராமயாஹ, சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்க பாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நம. ஹரிஹி ஓம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணமஸ்து.